உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே, உனக்கு எதிராக ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினுடைய ஆவரை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தேவனுக்கு ஓடும்படியாய், ஆண்டவருக்கு வாழும்படியாய் கடவுள் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியத்தை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு பாக்கியத்தையும் கிருபையும் ஆண்டவர் வாழ்க்கையில் தந்திருக்கிறார். இந்த கிருபைகளுக்காக கூட நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். நான் வரும்போது என்னுடைய கடைசி மகள் சுரண்டையில் இருக்கக்கூடிய மகள் கோயம்புத்தூரில் இருக்கிறார். அவள் எனக்கு ஃபோன் பண்ணா, என்னம்மான்னு கேட்டேன். நீங்கள் ஒரு சிறப்பான மனிதர் அப்படின்னா, என்னன்னு கேட்டேன். உங்கள் மருமகனுக்கு உடனெல்லாம் சரியில்லை, அதையும் விட்டுட்டு நீங்கள் ஓடுறீங்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஆளுன்னு சொன்னான். எதுக்கம்மான்னு கேட்டேன். உங்கள் மகனுக்கு சரியாமல் இருந்தால் போயிருப்பீங்களான்னு கேட்டா, நான் சொன்னேன் மகனும் ஒன்று தான், மருமகனும் ஒன்று தான். ஆண்டருடைய ஊழியத்தை நிறைவேற்றினா தான் ஆண்டர் எல்லா நிலையங்களையும் ஆசிரதிக்கே காத்து கொண்டு இருப்பாருன்னு சொன்னேன். கொஞ்சம் புரியா சின்ன பிள்ளை? பாதிக்கப்பட்ட மருமகனுடைய என்னுடைய மூத்த மகள் சொன்னால், நீ ஆண்டருடைய ஊழியத்தை செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கே நிறைவேற்றுங்க, ஆண்டருங்க காரியத்தை சரியாக செய்வார் அப்படின்னு சொன்னான். அவள் புரிந்து கொண்ட மகள், புரியாத மகள் அதை வார்த்தையை பேசினா, அப்போ சின்ன பிள்ளை மாதிரி பேசாதண்ணே, இல்லை நான் புரிஞ்சிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு சொன்னான். எதுக்கு சொல்கிறேன்னா, என் மருமகனுக்கு ரெண்டு தினங்களுக்கு மூன்று தினங்களுக்கு முன்பாக நான் சென்னைக்கு கிளம்பி கொண்டிருந்தேன். ஒரு கூட்டத்தில் பேசி முடிக்கும்போதே ஃபோன் வந்து உடனே வாங்க, முந்தி நாள் இரவில் மகள் போயிச்சிருக்கேன், நான் எடுக்கலை, இந்த மாதிரி உங்கள் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறாங்க, இரவில் கொண்டு போனோம், டாக்டர் பார்த்துட்டு விடியகாலம் வாங்கன்னு சொல்லிட்டார், விடியகாலம் போவோம், ஒரே தான் வலி எடுத்துட்டுன்னு சொன்னேன். ரொம்ப வேதனையாக இருந்தது எனக்கு. அந்த சாயந்தரம் அவசரமாக எல்லாத்தையும் அள்ளி போட்டு கோயம்புத்தூர் போனோம். இரவு 12 மணி நான் போய் சேரும்போது குப்புசாமி நாயுடுன்னு சொல்லி ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்டாக ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், யாரும் போக முடியாது. ஆனால் நான் பைபிள் வச்சுட்டு போனதுனால ஆண்டவர் சொன்னார், என் தூதனை உனக்கு முன்பாக நான் அனுப்புகிறேன், உனக்கு எல்லா காரியத்தையும் அவன் வாய்க்க செய்வான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அந்த வார்த்தையின்படி உள்ளே போய் பார்த்தேன், ஜோ மண்ணேன். ஆனால் ஆண்டவர் நேரத்தில் எனக்கு கொடுத்த வார்த்தையும் அது தான், 54 ஏசாயா 6:7 வாசிக்கும் போது, இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இறக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. 4 பிளாக் இருக்குது, எந்த பழக்கம் இல்லாத நல்ல ஒரு மனுஷன், 40 வயசு தாங்குது, எல்லாம் கரெக்டாக இருக்கக்கூடிய ஆள். ஆனால் ஆண்டவர் ஏன் அனுமதித்தார் எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் எனக்கு என் மக சொன்ன விளக்கம், ஊழியத்தை செய்வதுக்கு உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு பணம் பண்ணணும்னு ஓடாத மகனே, என் ஊழியத்தை நீ நிறைவேற்றணும்னு சொல்லி ஆண்டவர் அதுக்கு தான்ப்பா பண்ணியிருக்காருன்னு சொல்லி என் மக உடைய அவருடைய மனைவி சொல்கிறா. சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவர் எல்லா விதத்திலையும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளக்கூடிய கர்த்தர், எல்லா விதத்திலும் ஒரு நாளும் கைவிட மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. நீ கடவுளுக்காக வாழும்போது, ஆண்டருடைய மார்க் ஆண்டவருக்காக நீ வளரும்போது ஆண்டவர் எல்லா நிலையிலும் வழிநடத்தி பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். இமைப்பொழுது கைவிட்டிருந்தாலும், உலகத்தில் எத்தனையோ போட்டிகள் இருக்கலாம், எத்தனையோ விதமான கஷ்டங்கள் இருக்கலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எதை குறித்து பேசலான்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே வந்தேன். என் மகா பேசினது ஒரு பக்கம், ஊழியத்தின் பாதையில் சில காரியங்கள் உண்டு. வியாபாரியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை இவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறான்னு சொல்லி பெரிய சந்தோஷம்.
ஹாஸ்பிட்டலில் நேற்று விட்டுட்டு அவ்வளோ காலையில் நேற்று கிளம்பி வந்தேன். பலவனூர் நேரே நேற்று நான்கு மிக கூட்டம், இன்றைக்கு நான்கு கூட்டம் முடிச்சுட்டு சென்னைக்கு போகணும். நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் கொடியேற்றணும், ரெண்டு ஸ்கூலில் கொடியேற்றணும் எங்கள் ஸ்கூலில். அது முடிச்சுட்டு சில வேலையை முடிச்சுட்டு கோயம்புத்தூருக்கு வரணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அன்னை மகன் என்கிட்ட கேட்டக்கிட்ட கண்டிஷன் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னு சொன்னால், ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே போகும்போது நீங்கள் இருந்து தான் போகணும், நீங்கள் ஜெபம் பண்ணி தான் போகணும்னு சொன்னால், அதனால் கண்டிப்பாக அது வேறு போகணும். இப்படி சில சூழ்நிலைகள் சின்னத்தில் ரொம்ப வேதனையாகவும் இருக்கும். ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது அதிகாரத்தில் தீர்க்கதரிசி எலியாக சொல்லுவான், ஒரு நல்ல தீர்க்கதரிசி, ராஜாக்கள்லாம் ராஜாக்கள் அவனை பார்த்து நடுங்குவாங்க, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி. ஆனால் மனுஷன்தான், சிறந்த பலவீனம் வரும். யோசபையில் சொல்லுவா, எங்களுடைய தீர்க்கதரிசியை கொண்டு போட்ட அதுக்கு எங்கள் தேவர்களை மூலமாக நாளைக்கு நான் செய்ய போகிற பனிஷ்மெண்ட்டை நீ பாடுறான்னு சொல்லுவா. இது பயந்து போயிடுவான், பயந்து போய் என்ன செய்வான், ஆண்டோட சொல்லி அழுவான், என் ஆவியை நீர் எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்லன்னு சொல்ல, என் ஆத்மாவை நீ எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கணும் நல்லவன் அல்லன்னு சொல்லி ஒன்று ராஜாக்கள் பத்தொம்பது நாளில் அவன் அழுவான். அவன் ஆண்டு சொல்லுவார், அவனை கைவிட மாட்டார். என்ன சொல்லுவார், நிறைய விதமான காரியத்திலும் போஷிப்பார். போஷித்து கடைசியில் ஒரு தடவை சாப்பிட்ட பலத்தினால 40 நாட்கள் நடந்து பேர்சபாவுக்கு போயிடுவான். போயிருக்கும்போது ஆண்டவனை பலப்படுத்தி வெளியே கூடுவார், கூப்பிட்டு சொல்லுவார், பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் உனக்காக நான் மீதியாக வைத்தேன் என்று சொன்னார். மனம் திரும்பாத புருஷன், மனமராத பிள்ளை, இவங்க மத்தியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், குடி குடின்னு சொல்லி குடியிலே ஓடிக்கிட்டு இருக்காங்க, தங்க தரிக்க இடம் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, ஒரு ஸ்தலத்துக்கு நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன்னு சொல்லி யோவான் 14 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, என ஒவ்வொரு நாட்களும் தேற்றி கொண்டு வருகிறது சொல்லி அந்த மகள் சொன்னார். அறிவியலின் வாழ்க்கையில் துவண்டு வேதனைப்பட்டு கைவிடப்பட்ட நிலைமையில் நீ வரலாம், சோர்ந்த நிலையில் நீ வரலாம், யார் என்னை ஆதரிப்பார்கள் சொல்லி எண்ணக்கூடிய நிலையில் வந்து வரலாம். ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், உனக்காக ரத்தம் சிந்தினேன், உனக்காக என் ஜீவனையே நான் கொடுத்தேன், அது மாத்திரமல்ல இன்றும் மறித்து வேதத்தில் வாசிக்கிறோம், நீதிமொழிகள் வெளிப்படுத்தல் 1:20 1:18 மறித்தேன், இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன், மறித்த தெய்வம் இன்றைக்கு சதா காலம் உயிரோடு இருப்பது உனக்காக, உனக்காக உன்னை தேற்றுவதற்காக, உன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக, உன் கண்ணீரை துடைப்பதற்காக, எந்த நிலைமையில் நீ எழுது கொண்டிருக்கிறாய் அந்த நிலைமை ஆண்டவனை மாற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மறித்தேன் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை நினைத்து நீ வந்திருக்கிறார், உன் புருஷனை நினைச்சிருக்கலாம், மனைவியை நினைச்சிருக்கலாம், பிள்ளைகளை நினைச்சிருக்கலாம், கடன் பரிசனை நினைச்சிருக்கலாம். ஒரு அம்மா திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, வேடச்சந்தூரம் திண்டுக்கல் பக்கத்தில், ஐயா நீ ஒரு செய்தியை கேட்டேன், எனக்கு ஒரு பெரிய ஆறுதலாக இருந்தது, 2 லட்சம் கடன் வாங்கினேன், நான் அந்த கடனை எவ்வளோ நான் அடைச்சிட்டேன், 1.5 லட்சத்துக்கு மேலே அடைச்சிட்டேன், நான் 50,000 தான் கொடுக்கணும், இன்னும் அவன் 7 லட்சம் எழுதி வச்சுருக்கான், ஒரு அளவுக்கு ஒன்று சின்னவனம் ஆக்கிடுவேன், ஒரு மானபங்கப்படுத்தின்னு சொல்லி மிரட்டுறாய்யா, என்ன செய்யட்டும் சொல்லி தாய் எழுதாள். கைவிடப்பட்ட நிலையில் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா 49:15 இஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன், இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, நான் அதைத்தான் சொன்னேன், நீ ஆண்டவரை நோக்கிப்பார். வேதத்தில் வாசிக்கிற சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை, நீ ஆண்டவரை மாத்திரம் நோக்கிப்பார்னு சொல்லி நான் ஜெபமணி வந்தேன். அன்புக்குரிய தகப்பனை தாயே, அந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம், கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம், என் மருமகனுக்கு 40 தான், டாக்டர் சொன்னார் 2000 ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காராம், அவர் சொன்னார், ஒரு ஹிந்து டாக்டரு, அவர் ஒரே வார்த்தை சொன்னார், கடைசி காலம் இது, யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது அவங்களுக்குலாம் வருது, இது கடைசி காலம்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்ன அடுத்த வார்த்தை, என் தெய்வம் இதைத்தான் சொல்லியிருக்கான்னு பைபிளை காட்டினேன்,
கடைசி காலத்தில் இப்படி நான் நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருயா. அதனால் இப்படி கடைசி காலம் நடக்கத்தான் செய்ய சொன்னேன். அதை கடைசி காலம் நடக்கும்போது நீ தேவனுக்கு எப்படிப்பட்ட மகனாய் மகளாய் நீ வாழ வேணும். வேதத்தில் வாசிக்கிற அன்னைக்கு எடுத்துக்கொண்ட செய்தி அதுதான். யோவான் 21 15-18 வாசிக்கும் போது ஒரு சீஷனை ஆண்டவர் அன்போடு அழைக்கிறார். யோனாவின் குமாரனே சீமோனே நீ இவர்களிலும் அன்பாய் இருப்பாயா என்று கேட்கிறார். ஆண்டவன் சொல்லுகிறான், ஆண்டவரை உன் நேசிக்கிறேன், நீ அறிவீரங்க என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். ரெண்டாம் முறை ஆண்டவர் கேட்கிறார், யோனாவின் குமாரனே சீமோனே என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கும்போது ஆண்டவரையும் நேசிக்கிறேன், நீ அறிவீருங்க என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். மூன்றாம் முறை இவனை அழைத்து யோனாவின் குமாரனே சீமோனே இவர்களிலும் அதிகமாக என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். மூன்று முறை ஆண்டவர் கேட்கும்போது யோவான் கண்ணீர் விட்டு அழுகிறான். ஆண்டவர் சொல்லுகிறான், என் ஆடுகளை மேய்ப்பது மாத்திரமல்ல, உன் இள வயது உள்ளவன் ஆகும்போது உன் அறையை நீயே கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களில் நீ அலைந்து திரிவாய். முதிர்வு உள்ளவன் ஆகும்போது உன் அறையை வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நடத்தி கொண்டு போய் செல்வான். இப்படிப்பட்ட மரணத்தினால் என்னை மகிமைப்படுத்த போகிறாயேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஐயா, ஒருவேளை அவை கைவிடப்பட்ட நிலைமையில நினைச்சிருக்கலாம், ஆனா கலங்கல. கிபி 60 நினைக்க 69 இஸ்ரேல் பட்டணத்தில் போகிறான். கலவரம் நடக்கு. யூதர்கள்லாம் சொன்னாங்க, இந்த ரத்த பிள்ளை எங்கள் மேலே எங்கள் பிள்ளை மேலே இருக்கட்டும்ட்டாங்க. வருத்தப்படலை. பிலாத்து கேட்கான், இந்த மனுஷன் விடுதலையாகட்டும் சொல்கிறான். பிலாத்து மனைவி சொல்லி அனுப்புகிறான், அந்த நீதிமானுக்கு நீ ஒன்று செய்ய வேண்டாம்னு சொல்கிறான். பிலாத்து கலங்குகிறான். பிலாத்து கலங்கி கேட்கான், அவன் சொல்கிறாங்க, இந்த ரத்த பிள்ளை எங்கள் மேலே விழட்டும், எங்கள் பிள்ளைகள் மேலே விழட்டும், எத்தனை காரியத்தை சொல்லி அழுகிறான். ஆனால் ஜனங்களுக்கு கேட்கலை. 69 எருசலேம் பட்டணத்தில் யூதர்கள் கொன்று குவிக்கப்படுறாங்க, பிள்ளைகள் கொன்று குவிக்கப்படுறாங்க, ரத்தம் எருசலேமுக்குள்ள ஓடுது. அந்த காட்சியை பார்த்தவுடன் பேதருக்கு உள்ளே போக முடியலை. அப்படியே மனம் கஷ்டப்பட்டு பின்னால் ரிட்டர்ன் வர்றான். தேவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கா, என்ன ஆண்டவரேன்னு கேட்கா, நீ போக வேண்டாம், நான் மீண்டும் போகிறேன்னு சொல்லுகிறார். நான் அடிபட்டது போதாது, இன்றும் அடிபட போகிறேன்னு சொன்ன உடனே கதறி அழுதான், ஆண்டவரே நான் போகிறேன், நான் போகிறேன், நான் போகிறேன் என்று சொல்லி தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டான் சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். சரித்திரத்தில் வாசிக்கும், தலைகீழாய் தலைகளாய் சிலுவையில் அறையப்பட்டான். சாட்சியாய் வாழ்ந்தான். கடவுளுக்கு பிரியமான காரியத்தையே செய்தான். உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கிறதா? ஆண்டவரை தேடக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவரை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறதா? ஒருவேளை நீ கைவிடப்பட்ட நிலைமையில வாழலாம். ஒரே ஒரு ராஜபாளையம் போயிருந்தோம், எங்கூட வர தம்பிமார்க்கெல்லாம் தெரியும். நக்கநீரின் சொல்லி எங்கள் ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்கோம், மதுரை டயசிஸ். அவர் குடும்பத்தார் எங்களை கூப்பிட்டு ஜெபம் பண்ண கூப்பிட்டாங்க. அவருடைய மகனுக்கு ரொம்ப நாள் திருமணம் நடக்கலை. கடைசியில் திருமணம் ஒழுங்காச்சு. அந்த மாதிரி ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க. ஆண்டவருக்குள்ளே வந்த உடனே அந்த மகனுக்கு திருமணம் ஒழுங்காயிடுச்சு. திருமணம் ஒழுங்கான உடனே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கடவுளை அதிகமாக துதிக்க ஆரம்பித்தாங்க, கடவுளை அதிகமாக துதிக்க ஆரம்பித்தாங்க. பையன் ஒரு இன்டர்வியூக்கு போயிட்டு வந்தான், மெட்ராஸ் போயிட்டு போயிட்டு ரிட்டன் ராஜபாளையத்துக்கு வரும்போது தன் தகப்பனை கூப்பிட்டு சொல்கிறான், நாங்கள் வரப்போகிறோம்ப்பா, என்னை எதிர்பார்க்க வாங்கன்னு சொல்லி கேட்டை திறக்கிறதுக்கு சோம்பல் பட்டு அதற்கு முன்பாக மகனை பார்த்து விட வேணும்னு சொல்லி தகப்பனை ஆசைப்பட்டு வீட்டில் இருக்க பைக் எடுத்துகிட்டு போய் ராஜபாளையத்துக்கு போனார். அதுக்கும் ராஜபாளையத்துக்கும் ஊருக்கு 4 கிலோமீட்டர் தான். மகனை அழைத்து கொண்டு வருகிறார். அழைத்து கொண்டு வரும்போது ஊருக்கு லெஃப்டில் திரும்பணும், ஒரு லாரி கொடூரமாக வந்து மோதி ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க. தகப்பனும் மகனும் திருமணம் ஆகிறதுக்கு காத்து கொண்டிருந்த வாலிப மகன், ஆண்டவரை அறியாத குடும்பத்தில் பிறந்த மகள், கடவுளை ஏற்றுக்கொண்டு தன் குடும்பத்திற்கு ஒரு வாழ்வு ஆண்டவர் தருவார்னு சொல்லி எண்ணி மகனுடைய திருமணத்தையே நடக்க போகும்போது இப்படிப்பட்ட நிகழ்ச்சி. அவள் இருதயம் எப்படி நொறுங்கியிருக்கும், அவள் இருதயம் எப்படி நொறுங்கியிருக்கும். ஆனால் ஆண்டவர் மறுதளிக்கலை, ஆண்டவர் மறுதளிக்கலை. வேறருந்த மரங்களிலே விளைந்திரு
அந்த அம்மா மனசை தேய்த்திக்கிட்டாங்க. போன வரவங்க ஃபோன் பண்ணும்போது திடீர்னு எனக்கு கனவுல கனவா வருது ஏன்னு சொன்னாங்க. சொல்லும்போது ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. என்னம்மா கதவு கனவுதுன்னு சொன்னேன். கதவை தட்டுறது என் வாசலை, என் மகன் வந்து தட்டுற மாதிரி அம்மா அம்மானு குரல் கொடுக்கான். என் மகன் வந்துட்டான்னு சொல்லி நான் போய் கதவை திறக்கேன், மகன் இல்லை ஐயா. இவ்வளோ வேதனையான வாழ்க்கை. நான் சொன்ன ஒரே ஒன்றும் சொல்லலம்மா, ஒன்றும் நினைக்காதீங்க, அழிஞ்சு போகிற உலகம்மா, வேதனைகள் நிறைந்த உலகம், துன்பங்கள் நிறைந்த உலகம், இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, நித்தியமான உலகத்துக்கு போவோம். அன்னைக்கு நீங்கள் உங்கள் மகனை இங்கே பார்ப்பீங்க, சந்தோஷப்படுவீங்க. உங்களுக்கு முன்னால் உங்கள் மகன் உங்களுக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி இங்கே வைப்பான்னு சொல்லி நான் இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணேன். எத்தனை குடும்பங்களில் குழப்பங்கள், எத்தனை குடும்பங்களில் வாலிப தம்பிமான ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, எத்தனை குடும்பங்களில் கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, எத்தனை குடும்பங்களில் மகளை திருமணம் செய்து கொடுத்து ஒரே மாதத்தில் குழப்பங்கள், ஒரே மாதத்தில் கிழச்சுரண்டன் ஊரில் ஒரு தாயினை தேடி வந்தாள். திருமணத்துக்கு சில காரியங்களுக்காக நான் சில சொல்லி யோசனை பார்த்து சரின்னு சொல்லி புருஷன் இல்லை சில காரியங்களை செய்தி அனுப்பலான்னு சொல்லி ஆலோசனை சொல்லி சில காரியங்களை செய்தி அனுப்பினேன். திருமணமாகி ஒரு மாதம் ஆகலை. அந்த மகள் பிஏடு முடிச்சுட்டு வேற ஏதோ சப்ஜெக்ட் படிச்சிருக்கா, ஜாயின் பண்ணியிருக்கா, கல்யாணம் ஆரம்பிச்சிட்டு முடிக்கலை. அந்த அம்மா வந்து மகளுடைய நல்வாழ்வுக்காக மகள் இதை படிச்சிட்டான்னு சொல்லிட்டாங்க. திருமணம் ஆனடன் மாமியார் முதலே கேட்டது சர்டிஃபிகேட் என்கிட்ட கொடுன்னு தான். சர்டிஃபிகேட்டு வெட்ட கொடுக்க முடியலை. ஒரு மாதம் வாழலை. பகல் முழுவதும் கதவு பொட்டி வச்சிடறது, மகனை உள்ளே விடுறதில்லை. இரவு 11 மணிக்கு தான் மகனை அனுப்புறது. விடியகெல்லாம் 4 மணிக்கெலாம் வெளியே கூப்பிட்றது அது இந்த அம்மா. இன்றைக்கு எத்தனை மாமியம்மார், இன்றைக்கு எத்தனை பேர் இருக்காங்க, தன் வீட்டுக்கு வந்து வந்த மகளை வாழ வைக்க முடியாத மாமியம்மா எத்தனை இன்றைக்கி உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் கிறிஸ்தவங்க தான், இவங்களும் கிறிஸ்தவங்க தான். சொல்லுவது கிறிஸ்தவ குடும்பம் தான். கோர்ட்டுக்கு கேஸுக்கு போனால் 95% 95% டைவர்ஸ் கேஸ் கிறிஸ்தவ கல்யாணம் தான், மற்ற கல்யாணம்லாம் இல்லை. 95% கிறிஸ்தவ கல்யாணம் தான் டைவர்ஸு. எத்தனையோ குடும்பங்கள் இப்படிப்பட்ட வேதனையான வாழ்க்கை. மனுஷகுமார் பூலோகத்தில் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ, இவங்களாம் நினைக்காங்க. சென்னையில் ஒரு அம்மா, ஒரு ஏழை தாய், அந்த மகள் சிஎம்சியில் படித்த பொண்ணு, அழகான பொண்ணு, தாய் புத்தினால் அந்த மகளுக்கு எடுத்துட்டா. தன் மகளை உயர்ந்த இடத்துல வாழ வைக்கணும், அழகாக இருக்கான்னு சொல்லி ஒரு உயர்ந்த இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தா. கட்டிய நாள்லேருந்து திரும்ப வேதனை தான். கட்டிய நாள் இப்போ தான் சேர்ந்துருக்கா. இப்போ ஒரு பெரிய லெவலில் ஸ்டெப் எடுத்து குடும்பமே உள்ளே போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்த பிறகு தான் உள்ளே போயிருக்கா. அந்த அம்மா சென்னையில் ஒரு ஆலயத்தில், அவங்க தான் மகளிர் சங்கத்து தலைவி. அந்த அம்மா தான் கேட்ட கேள்விக்கெல்லாம் கொஸ்டின் பண்ணி பொதல் பரிசு வாங்குது அந்த அம்மா தான். ஆனால் தன் வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ வைக்க முடியலை. தன் வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ வைக்க முடியாத நிலைக்கு எத்தனை பெற்றோர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க, உலகத்துக்கு வேஷம் கட்டுறாங்க, ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகளை வாழ வைக்க மாட்டாங்க. அதே போல் இன்றைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சீரழிவான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு விரோதமான காரியத்தினை செய்வாயானால், தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்வாயானால், வேதத்தில் வாசம், யாரோ வாசான்னு நினைக்கிற நீதிமொழிகள் 10:7 வாசிக்கும் போது நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும், நீதிமானுடைய பெயர் புகழ் பெற்று விளங்கும். இறைமையா 17:13 வாசிங்கன்னா துன்மார்க்கனுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை புழுதியில் எழுதப்படும். ஐயா, நீ கடவுளுக்கு உரதமாக வருவாயானால், நீ ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய காரியம் ஏதோ உலகத்தில் இன்னைக்கு அன்றைய எத்தனை மத தலைவராக இருக்கட்டும், அரசியல் தலைவராக இருக்கட்டும், ஆண்டவருக்கு விரோதமாக வந்த மனுஷன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. கடவுளுக்கு விரோதமாக வந்தவன் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. ஆண்டவருக்கு இந்த விரோதமாக வார மனுஷன் வாழ்ந்ததாக முடியவே முடியலை. சவுல் ஆண்டவர் ராஜாவை ஏற்படுத்தினார். அந்த ஜனங்களை ராஜா வேண்டும் என்று கேட்ட காரணத்தினால் சிறிய கோத்திரமான பெனியமின் கோத்திரத்திலே
கீசின் குமாரனாகிய சவுலை தேர்ந்தெடுத்து ஆண்டவரை ராஜாவாக ஏற்படுத்தினார். ஆனால் தேவனுக்கு பயப்படாத மனுஷனாய் போய்விட்டான். தேவனுக்கு கோபம் கூட்டக்கூடிய மகனாய் மாறினான். தீர்க்கதரிசியாய் சாமுவேலுக்கு அநேக காரியங்களை செய்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தான். அது மாத்திரமல்ல, தேவனால் அபிஷேகம்னப்பட்ட தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்தான். அநேக மக்களை கொலை செய்தான். அநேக மக்களை வீணான இரத்த பழிகளை தேசத்திலே சிந்தினான். கடைசியில் நிலைமை என்ன? வேதத்தில் வாசிக்கும் ஒன்னு சாமியில் 31:4, தன் பட்டயத்தை தானே நட்டுக்கொண்டு தானே தற்கொலை செய்து கொண்டா. வேற வழி இல்லை. தேவனுக்கு உரோதமாய் வரக்கூடிய குடும்பங்கள், தேவனுக்கு உரோதமாய் செய்யக்கூடிய காரியம் உள்ள பிள்ளைகள் தன்னுடைய மகளை கெட்டு கொடுத்துருக்கான். தாவீதுக்கு மீகாலை கட்டி கொடுத்து அந்த மருமகனை கொல்ல நினைக்கான். அப்படிப்பட்ட மனிதனாய் வாழ்ந்த காரணத்தினால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கின்ற பெயர் புழுதியில் எழுதப்படும் சொல்லி. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன காரணத்தினால், அஞ்சனம் பார்க்களை தேடி சென்ற காரணத்தில் நிலைமை மாறி கொடூரமான நிலைமைக்கு மாறியது. ஆனால் நீதிமானுடைய பேரோ புகழ் பெற்று விளங்கும். தாவீது ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்தான், ஆண்டவரோடு வாழ்ந்தான், ஆண்டவர் என்ன சொல்ல சித்தமாயிருக்க சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதனாய் வாழ்ந்தான். ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். அப்போஸ்தலர் 13:22, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறார். என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லுகிறார். எனக்கு சித்தமான செய்வான் என்று சொல்லி அவனை குறித்து சாட்சியும் கொடுக்கலாம் சொல்லி வேதத்துல வாசிக்கும். உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் கொடுக்க போற சாட்சி என்ன? உன் வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் கொடுக்க போற சாட்சி என்ன? நீ கடவுளுக்கு பிரியமில்லாமல் வாழ்வாயானா, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வாயானா, ஜீவபோசல் பேர் எழுதப்படாதம்மா, எழுதப்பட முடியாது. ஆண்டவர் கிறுக்கி போடுவார். ஜீவோசல் நிறைய பேர் நினைக்காங்க, ஜீவோசல் பேர் எழுதப்படும், நம்ம கிறிஸ்தவன் ஆகிட்டோம், ஞானசனம் வாங்கிட்டோம், திடப்படுத்தல் முடிச்சிட்டோம், கம்யூனியன் வாங்குறோம், திருச்சபைக்கு ஒழுங்கா போறோம்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் நீ செய்வாயானா, நியாய தீர்ப்பின் நாளிலே ஆண்டவர் சொன்னை பார்த்து சொல்லுவார், அக்கிரம செய்ய காரியே என்னுடைய நீ அகன்றுவோ, நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். இப்படிப்பட்ட தீமையான காலங்கள் வருவதற்கு முன்பாக உன்னை தாழ்த்தி போட்டு, ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்குரிய மகளாய் நான் வருகிறேன். பேதுரு அழுதானே, ஆண்டவரே உன்னுடைய சித்தம் என்ன? உன் சித்தத்தை நிறைவேற்றப் போகிறேன் சொன்னானே. ஆண்டவர் சொன்னாரே, உன் இளவயது உள்ளவன் ஆகும் போது உன் அறையை நீயே கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே அலைந்து திரிவாய். நீ முதுவயது உள்ளவன் ஆகும் போது உன் அறையை வேறொருவன் கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு நடத்தி கொண்டு போவான் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட காரியத்துக்கு அவன் ஒப்புக் கொடுத்தான். அதே போல நீ தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் சிறப்பமான நாட்கள். இந்த உலகத்தில் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது ஒரு மனுஷனும் ஒரு காரியத்தை எடுத்து சொல்ல முடியாது. ஹிட்லர் இத்தாலி தேசத்தை அழிச்சான். இரண்டாம் உலக போர்ல கொடூரமான காரியம் செஞ்சான். உலக மேப்பில் இஸ்ரேல் தேசமே இருக்க கூடாதுன்னு பார்த்தான். இஸ்ரேல் இஸ்ரேல் தேசமே இருக்க கூடாதுன்னு பார்த்தான் ஜெர்மன்ல ஹிட்லர். கடைசி நிலைமை என்ன? 6 லிட்டர் பெட்ரோல். தன் மனைவியின் அவனும் அதை எடுத்து தற்கொலை செய்து கொண்டாங்க. தான் வழி. இன்றைக்கும் ஜெர்மன் தேசம் போனால் ஹிட்லருடைய சிலை சிறுபறந்த மக்கள் அடிக்காங்க. இவருடைய நாடுகள் சீரழிந்ததுக்கு காரணம் ஹிட்லர் என்று சொல்லி. முசோலினி கொடூரமான காரியத்தை செஞ்சான். ஹிட்லர் அவனை சேர்ந்து உலகத்தை அழிக்கணும்னு காத்துட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு உருவமாய் யார் யார் வந்தாங்களோ அவங்கள வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை. தேவனுக்கு விரோதமாய் ஒருவேளை உனக்கு அரசியல் சட்டம் எப்படியோ போகலாம், ஒருத்தரும் ஒன்று செய்ய முடியாது. ஆண்டவருக்கு விரோதமாக வந்த குடும்பங்கள் எல்லாம் இல்பொருளாய் மாறிப்போ. தேவனை சார்ந்து கொண்டு தேவனுக்கு பிரியமாய் நீ வாழும்போது ஆண்டவர் உன்னை எல்லா நிலையிலும் உன்னை ஆசீர்வதிக்க காத்து கொண்டிருக்கிறார். நல்ல தகப்பனே, எத்தனையோ பேருக்கு இல்லாத பாக்கியத்தையும் கிருபை எங்கள் வாழ்க்கையில் தந்திரே சுவாமி. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சிதறே. அடியான் சொன்ன வார்த்தையின்படி எல்லா நிலையிலும் நீங்களை பாதுகாக்கிறீர் சாமி. இந்த கிருபைகளுக்காக கூட நன்றி சிதறே. அன்பின் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. இந்த திருச்சபையோடு கூட இருக்கட்டும், சர்மதேவி பாஸ்டேட்டோடு கூட இருக்கட்டும், இந்த கூனியூர் உலகத்தோடு கூட இருக்கட்டும் அப்பா. ஏராளமான திருச்சபை பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள். எல்லாருடைய அன்பை பெற்றுக்கொண்ட மக்களை வாழ கிருபை தாரும். கிருபைகள் ஒப்புக் கொடுக்குறேன். பலப்படுத்துங்க.
உம்முடைய அன்பின் கரம், ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் ஒவ்வொருவரையும் தாங்கட்டும், பலப்படுத்தட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தினால் ஜெய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.